வணக்கம் எல்லாருக்கும், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்கள் சேலமரார் பேணி நிறுவனத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த படம் அம்மா உணவகம். அம்மா உணவகம் என்று சொல்ல எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த கொரோனா நேரத்தில் எப்படி ஏழை எளிய மக்களுடைய பசியை போக்கணும் என்பதே உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம். உலகத்துக்கு ஒரு வழிகாட்டுதலாக திகழ்ந்த இந்த உணவகம் ஒரு நன்றி சொல்லும் விதமாக இந்த படம் அமைந்திருக்குது. அதை எடுத்தவர் என் நண்பர் படிக்கட்டு இப்ராம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய இனிய மனிதர். அவர் நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார். புதுமுகங்களுக்கு அவரது கலைஞர்களோடு இணைந்து நம்மளுடைய கேமராமேன் மோகன் குமார் சார், குமாரசிவி சார் இன்னொரு ப்ரொடியூசர் அவர் இந்த படத்துக்கு. அதேமாதிரி இப்ராஹிம் என் நண்பர் சொன்னேன், தேக பாரதி நான்கு படங்களை டைரக்ட் பண்ணவர், நமது கங்கை அம்மனுடைய மகன் வெங்கன் பிறப்பு வச்சு ஒரு படம் வெற்றிகரமாக இயக்கி அது வெற்றி பெற்ற படம். இந்த படத்தில் மற்ற இளம் கலைஞர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், இசையமைப்பாளர்கள், இளம் கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ண விரும்புகின்றேன். இதில் இப்ராஹிம் சார் இந்த கொரோனா தருணத்தில் ஒரு சினிமா எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது என்று தெரியும். குமாரசாமி சாரும் இவரும் இணைந்து இந்த ரெண்டு ப்ரொடியூசர்களும் ஒரு வாழ்வு கொடுத்துருக்காங்க திரையுலகத்தில் புதுமைகளுக்கு. அதை நானும் பணியாற்றிருக்கின்றேன், நடித்திருக்கின்றேன் என்பதை பெருமை கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் என்னுடைய கேரக்டர் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த நான் இந்த கொரோனா தருணத்தில் விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு மறுபடியும் நான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக என் மனைவி குழந்தைகள்லாம் காப்பாற்றுவோம். சென்னையில் வந்து ஒரு வாட்ச்மேனாக பணிபுரிந்து அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது என்பதை பதிவு பண்ணும் விதமாக அந்த நேரத்தில் எங்கள் அம்மா உணவு எனக்கு எந்த வகையில் கையில் காசு இல்லாத நானும் அந்த அம்மா உணவகத்தில் நானும் ஒரு உணவை சாப்பிட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு நன்றி செய்திருக்க அந்த அம்மா உணவகத்திற்கு கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு இதுக்கு நடந்துட்டு இருக்கிற சூட்டு நம்ம தான் விழா கூடமே போன ஜனவரிக்கு கொண்டாடுறது, இப்போ வரப்போகிற ஜனவரி டிசம்பர் முடிச்சு பிறக்க போகிறது. இன்றைக்கு ஒரு அட்வான்டேஜ் நாங்களே கொண்டாடிட்டோம். அதுதான் இன்றைக்கி இங்கே நடந்தக்கூடிய ஒரு ஷூட்டிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஷூட்டிங் தான் இங்கே போயிட்டுருக்குது. என்னுடைய இனிய நண்பர் பல்லாவரம் பகுதியில் மிக பிரபலமாக பிலால் பிரியாணி உணவகத்தினுடைய இனிய நண்பர் அப்துல் அஜீஸ் அவர்களும் இதில் பணியாற்றியிருக்கிறாரு. ஆர்வி உதயகுமார் அண்ணன் இதில் பணியாற்றியிருக்காங்க. சரவண சக்தி அவர்கள் இதில் பணியாற்றியிருக்காங்க. இதற்கு மேலாக இப்ராஹிம் ஷா அவர்கள் தன்னுடைய அன்பு மகளை இந்த படத்தில் பாத்திமா அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். ஒரு எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் என்பதை ஒரு நடிப்பு திறமையை நல்ல ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு நல்ல ஹீரோனு இந்த தமிழ் திரையுலகம் சந்திக்க போகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதுவரைக்கும் நம்ம பாம்பே, கர்நாடகா பகுதி இந்த மாதிரி வெளி மாநிலங்களில் இருந்து நம்ம கதாநிதிகளை கண்டோம். நம்ம பகுதியில் நம்ம தமிழகத்தில் அதே ஹிந்தி மொழியும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சும்மா ரொம்ப அதனுடைய இலக்கிய அளவுக்கு பேசக்கூடிய அந்த குழந்தையை வளர்த்து ஒரு புலிக்கு பிறந்தது புனையாமல் என்று சொன்ன இந்த மாதிரி ஒரு புலியாகவே இருக்கிறாங்க அவங்க. அது பெரிய மிகப்பெரிய வாழ்வு அவங்களுக்கு இந்த தமிழ் துறை ஒரு கதாநாயகி கிடப்பியிருக்கின்றார்கள். அது அவங்க உற்பத்தியை பொறுத்து எவ்வளோ கான்சன்ட் கிடைச்சாலும் அவங்க நடிக்க அடுத்த கட்டம் விரும்புவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை அவங்க மிகப்பெரிய ஒரு அணியை வர வேண்டும். தமிழத்திற்கு அது ஒரு பெருமையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதையும் தாண்டி இந்த படத்தினில இந்த தருணத்தில் எல்லோரும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இளம் கலைஞர்கள் மறுவாழ்வுக்கு வாய்ப்பளித்த இப்ராஹிம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சேலமரன் தமிழ் சொன்னாங்க நான் நன்றி சொல்லி இந்த அம்மா உணவகத்துக்கு. என்னை கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி, எப்படி தமிழ் சொல்லும் பிரியாணி கடையிலேருந்து இப்போ அம்மா உணவகத்தை சாப்பிட்டான்? அதுக்கு ஒரு பதில் சொன்னேன், தஞ்சையில் விளையக்கூடிய ரைஸ் உலகமே போட்டக்கூடிய ஒரு ரைஸ், அது அம்மா உணவகத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அது அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னைக்கு உலகம் போட்ட வகையில் அமைந்திருக்கிறது. இதில் அந்த தொழிலாளர்களை, இது எனக்கு கூட தோணலை, என்னுடைய இப்ராஹிம் ப்ரொடியூசர் மகள் தான் சொன்னாங்க, அந்த தொழிலாளர்கள் எல்லாம் உயர பணிய வைத்து போய் எங்களுக்குனா நம்ம சாப்பாடு நம்மளும் வீட்டில் முடங்கி கிடந்தோம், உள்ள முகத்தை முடிக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் பணியாற்றினீங்க அவங்க சொல்லி எனக்கு அது தெரிஞ்சது. அந்த ஊழியர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக, அரசுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக இருக்குது. என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் அரசு, நம்ம செய்தித் தொடர்பு அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரி விலக்கு கொடுக்க வேண்டும். அது என்னுடைய ஆசையாகவும் தமிழக மக்கள் விருப்பமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வர்த்தக ரீதியாக இந்த தீபாவளி தருணத்தில் டிசம்பரில் வெளியிடுவதற்காக எல்லா இறுதிக்கட்ட படப்பிடிப்பிலும் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதற்கு வாய்ப்பளித்த அன்பு நண்பர் மறுபடியும் இப்ராஹிம் சார் அவர்கள் நன்றியை தெரிவித்து என் சேலமரா தொழிலாளர் சார்பாக என் சார்பாகவும் மிகப்பெரிய வெற்றியே இந்த படம் பதிவு செய்யிருக்கிறது. மிகப்பெரிய இளம் கலைஞர்கள் ஒரு நாலு பேர் நடிச்சிருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும். அதே மாதிரி அன்பு மகள் பாத்திமாவுக்கும் நல்ல ஒரு தமிழ் பிள்ளை ஒரு நடிகையா வரலாற்றில் பதிவு பண்ணுவாங்க என்பதில் உறுதியாக நன்றி அனைவரோடுக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் சேலமரா தமிழ்ச்செல்வன்.